அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு சமூக பாதுகாப்பு துறையிலிருந்து கிடைச்சிருக்க புதிய வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரி உங்களுக்கு பர் மந்த்துக்கு 12,000 ரூபாய் இருக்கும். அது இல்லாமல் அலவன்சஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே டிகிரி, டிப்ளமோ, பிஇ அப்படின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷனும் கிடையாது. எந்த ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்வியூ மூலமாக தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா August 30 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கே வந்து உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். இங்கே வந்து உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டரில் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய வயது, உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ் அதாவது நீங்கள் திருமணமானவரா ஆகாதவரா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க, உங்களுடைய ஃபோன் நம்பர் அல்லது மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, இந்த ரெண்டு டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் எப்போவுமே வந்து கரண்ட்டில் என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸே கொடுங்க. ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும், உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ், அப்புறம் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதை பற்றின டீட்டெயில்ஸ், அப்புறம் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். இதெல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு இங்கே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் கொடுக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 39/40 நேபாள் தெரு, கள்ளக்குறிச்சி 6062 அப்படின்னு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஃபோன் நம்பருமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சமூக பாதுகாப்பு துறையிலேருந்து கிடச்சிருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். என்ன போஸ்ட்டுக்காக ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதாவது அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்காக. ஸோ உதவியாளர் போஸ்ட்டு தான் இது. ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 12,000 ரூபாய், அது இல்லாமல் அலவன்சஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து டைப்ரைட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லை ஹையர் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடிப்படையான கணினி பயிற்சி பெற்ற உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேசிக் நாலேஜ் இருக்கணும், 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஜாபில் உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது ப்ரிஃபரபிளாகவும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் August 30 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்குமே ரீச் ஆகட்டும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.